ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகிதா கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கொடமிளகாய் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் நல்லா பொரிஞ்சோடனே 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட 1/5 பல் பூண்டு துருவி வச்சுருக்கேன். 1 துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை. இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கிருச்சு. இதோட 1 தக்காளி சேர்த்துக்குவோம். கட் பண்ண தக்காளியை, தக்காளி நல்லா வதக்கிட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதோட 1 கேப்சிகம் கொடமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொடமிளகாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3 நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு வேக விட்டுருலாம். 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். கொடமிளகாய் வந்து வெந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட வேக வச்சுக்கோங்க. இப்போ மசால் பொருள் வந்து சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோடவே கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதக்கி விட்ருங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கலந்து விட்ருங்க. இப்போ உப்பு காரமாக செக் பண்ணிவிட்டு நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேன். இதோட சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விடுங்க எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. மசாலோட சாதத்தை நல்லா கிளறியாச்சு. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை 1 ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சரியான கொடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.